வணக்கம் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் நலமாக சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் என்னுடைய சேனலில் நான் உங்களுக்காக தொடர்ந்து பயனுள்ள வீடியோஸ் மட்டுமே கொடுத்துட்ருக்கேன் அப்படி இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவில் நான் பெஸ்ட்டான அஞ்சு சேவிங்ஸ் ஸ்கீம் பற்றி தான் உங்களுக்கு கூட டீட்டெயில்டாக ஷேர் பண்ண போகிறேன் போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது அதுலேருந்து அதிக வட்டி தரக்கூடிய அஞ்சு முக்கியமான பயனுள்ள சேவிங்ஸ் பிளான்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோ போகலாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்க இந்த அஞ்சு சேவிங்ஸ் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பர்பான சேவிங்ஸ் பிளான்ஸ் தாங்க இந்த செல்வ மகள் சேமிப்பு கணக்கு நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது சுகன்யா சம்ருத்தி தான் இது பார்த்திங்கன்னா பத்து வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இந்த கணக்கு தொடங்க முடியும் இது பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வருஷம் இதில் பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி ஆறு சதவீதம் வருடாந்திர கூட்டு வட்டி தராங்க இதில் நீங்கள் குறைந்தபட்சமாக இரநூத்தம்பது ரூபாயும் அதிகபட்சமாக ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு சேமிக்க முடியும் தொடர்ந்து நீங்கள் பதினஞ்சு வருஷத்துக்கு உங்கள் பணத்தில் சேமிப்பு பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இருபத்தோரு வருடம் கழித்து தான் உங்களுடைய முதிர்வு தொகையை நீங்கள் எடுக்க முடியும் இடையில் அவங்க பெண் குழந்தையோட மேற்படிப்புக்காகவும் திருமணத்திற்காகவும் தேவைப்பட்டால் நீங்கள் ஐம்பது சதவீத தொகையை முன்பணமாக பெற்றுக்க முடியுங்க இது உண்மையிலேயே நம்ம இந்திய அரசோட பெஸ்ட்டு ஸ்கீம் தான் நான் சொல்லுவேன் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஆயிரம்னு சொல்லி இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் பதினஞ்சு வருஷத்துக்கு போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா இருபத்தொரு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ரூபாய் சேர்ந்துருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா சியில் உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் அதாவது வருமான வரி விலக்கும் உண்டு உங்கள் வீட்டில் பத்து வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவசியமாக நீங்கள் இந்த சேமிப்பு கணக்கை தொடங்குங்க கண்டிப்பாக அது உங்கள் குழந்தைகளுக்கும் ஏன் உங்களுக்குமே ஃப்யூச்சரில் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க அடுத்தது முதியோர் சேமிப்பு கணக்கு அதாவது சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் தான் இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு சேமிக்கணும் இதில் குறைந்தபட்சமாக ஆயிரம் ரூபாயும் அதிகபட்சமாக பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் சேமிக்கலாம் இதில் எவ்வளோ வட்டி கொடுக்குறாங்கன்னா ஏழு புள்ளி நாலு சதவீதம் அதுவும் பார்த்தீங்கன்னா இது காலாண்டு வட்டி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் இந்த கணக்கில் நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் வட்டி மூணு மாதத்துக்கு ஒரு முறை கிடைக்கும் முதிர்வு தொகையாக உங்களுக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி ரூபாய் கிடைக்கும் இதுலேயும் நீங்கள் வருமான வரிவிலக்கு எடுத்துக்க முடியும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீயாக வருது அடுத்தது பொன் மகன் பொது வைப்பு நிதி அதாவது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே தான் இதை நீங்கள் ஆண் குழந்தைகளுக்காகவும் தொடங்கலாம் குறைந்தபட்சம் பதினைஞ்சி வருடத்துக்கு நீங்கள் சேமிப்பு தொகையை செலுத்தணும் இதில் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக நீங்கள் ஐநூறு ரூபாயும் அதிகபட்சமாக ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் சேமிக்க முடியும் இதில் வருடாந்திர கூட்டு வட்டியாக ஏழு புள்ளி ஒரு சதவீதம் கொடுக்குறாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் மாதம் ஆயிரம் ரூபாய்ன்னு சொல்லிட்டு பதினஞ்சு வருஷங்களுக்கு சேமிச்சிங்கன்னா முதிர்வு தொகையாக உங்களுக்கு கிட்டத்தட்ட மூணு லட்சம் ரூபாய் கிடைக்கும் இது உங்களுக்கு வருமான வரி விலக்கும் இருக்குங்க அடுத்தது கிசான் விகாஸ் பத்திரம் இதோட சேமிப்பு காலம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி நாலு மாதங்கள் இதில் நீங்கள் குறைந்தபட்சமாக ஆயிரம் ரூபாயும் அதிகபட்சமாக நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேமிக்கலாம் அது ஆனால் நூறோட மடங்காக இருக்கணும் இப்போ நீங்கள் ஒரு லட்சம் ரூபா செலுத்திருந்தீங்கன்னா முதிர்வு தொகையாக அதாவது நூற்றி இருபத்தி நாலு மாதங்களுக்கு பிறகு உங்களுக்கு அது ரெண்டு லட்சமாக கிடைக்குங்க இதில் வட்டி வீதம் பார்த்திங்கன்னா ஆறு புள்ளி ஒம்பது சதவீதம் அடுத்து கடைசியாக நம்ம பார்க்க போகிறது இந்த தேசிய சேமிப்பு பத்திரம் அதாவது என்எஸ்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே தான் இதுவும் பார்த்திங்கன்னா சேமிப்பு காலம் ஐந்து வருடம் தான் இதில் குறைந்தபட்சமாக நீங்கள் ஆயிரம் ரூபாய் சேமிக்கலாம் அதிகபட்சமாக எதுவும் வரம்பு கிடையாது ஆனால் அது நூறோட மடங்காக இருக்கணும் இதோட வட்டி பார்த்திங்கன்னா ஆறு புள்ளி எட்டு சதவீதம் வருடாந்திர கூட்டு வட்டியாக கொடுக்குறாங்க உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இதில் நீங்கள் ஒரு லட்சம் ரூபாய்க்கு பத்திரம் வாங்குனீங்கன்னா அஞ்சு வருடங்களுக்கு பிறகு அது ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த வைப்பு தொகைக்கு நீங்கள் வருமான வரி சலுகையும் பெற முடியும் இவ்வளவு நேரம் நாங்கள் கூட ஷேர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கோன்னு நம்புகிறேன் போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுலபம் எல்லாத்தையும் விட முக்கியமாக போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம சேவிங்ஸ் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சேஃப் ரிஸ்க் ஃப்ரீ ஆல்ரெடி என்னுடைய சேனலில் சேமிப்புக்காக ரெண்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன் என் ஸ்கிரீன்லையும் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஸ்டேட்யூ தேங்க்யூ